மேடையில் இருக்கிற என் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது எது சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஆக்ஷன் ஹீரோவாக நான் இனிமேல் வந்து சொல்கிறதுக்கு வெக்கப்படுவேன் நினைக்கிறேன். இனிமேல் இது வீட்டில் எல்லோரும் நம்பிட்டுருக்காங்க இவன் பண்ணுறது தான் சூப்பர் ஆக்ஷன் அப்படின்னு. நல்ல வேலை என் வீட்டிலேருந்து யாருமே வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த பசங்க கலக்கினது வந்து உண்மையிலே இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷ்னல் திங். எழுமின் படத்தோட டைரக்டர் கம் ப்ரொடியூசர் விஜய்க்கு வந்து முதல்ல பாராட்டுகள் தெரிவிக்கணும். இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ். நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செய்து குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி சைல்டு அப்யூஸ் வந்து இஸ் ஆன் த ரைஸ். எல்லோருக்கும் தெரியும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. பட் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட் டச் பேட் டச், முக்கியமாக செல்ஃப் டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் கற்றுக் கொடுக்கணுன்றது உண்மையிலேயே இந்த படம் மூலிமா ஒரு நல்ல முயற்சியாக ஐ திங்க் இட் வில் இன்க்ரீஸ் இன் ஆல் ஸ்கூல்ஸ். அந்த செயின் ஸ்னாச்சிங் எபிசோட் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆன் ஸ்டேஜ். இது வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே ஜாக்கி சான் தான் வந்திருக்கணும், நாங்கள்லாம் வந்திருக்கக்கூடாது. இது இட்ஸ் இவங்க இந்த குழந்தைங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க முகத்தில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் இஸ் லைக் அவங்க பண்ண ஒரு விஷயம், ஒரு ஸ்பிளிட் பண்ணார் ஒரு தம்பி முன்னாடி. அது நான் வந்து செல்லமை படத்தில் வந்து விக்ரம் தர்மம் பொண்ணு, சாரி ஆக்சுவலாக பொண்ணு வந்து பையன் மாதிரியே பண்ணார். விக்ரம் தர்மா மாஸ்டர் வந்து உனக்கு ஸ்பிளிட் பண்ண தெரியுமான்னு கேட்டார். நான் ஆக்சுவலாக டேக்வாண்டோ பண்ணதெல்லாம் சும்மா டுபாக்கு ஒரு சும்மா வந்து நான் ஒரு இந்த செல்லமை படத்தில் அசனேட்டராக முடிஞ்சு செல்லமை வாய்ப்பு கிடைச்சோடனே ஒரு 3-4 மாதம் டைம் கிடச்சி, சரி டேக்வாண்டோனா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், லைக் ஹேண்ட்ஸ் அண்ட் லைக் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்னு நான் கற்றுக்கிட்டேன். பட் இவங்க முன்னாடியெல்லாம் அந்த கால் தூசி அந்த ஸ்பிளிட்டு பண்ண சொல்லி கேட்கும் போது என்னால் முடியாது சார்ன்னு சொல்லும்போது ஒரு பார்வை பார்த்தாரு. அது நான் கண்டிப்பாக வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன். பட் ஐ திங்க் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ வாண்ட் கெட் பேக் டு லேர்னிங் மார்ஷல் ஆர்ட்ஸ். தி இந்த பசங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, திஸ் தீஸ் கிட்ஸ். இட்ஸ் ஏன்னா அதான் கார்த்தி சொன்ன மாதிரி இப்போது வந்து எல்லாமே இந்த படம் எப்படி ஓட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கமர்ஷியல் விஷயம் இப்போ உள்ள திணிக்கலாம் எப்படியெல்லாம் பண்ணலான்ற மத்தியில் குழந்தைங்கள வச்சு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம், ஒரு முழுக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த திரு விஜய்க்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும், முக்கியமாக இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் கணேஷ் ரொம்ப நல்லா இருந்தது. கணேஷ் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ஆக்சுவலாக அந்த பாடல் எழுதுனது விவேக் சார், அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் விவேக் சார். உண்மையிலே ஐ அம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி சார். நான் எனக்கு உங்கள் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா தைரியமாக பேசிடுவார். எதுவாக இருந்தாலும் அது சட்டையராக இருந்தாலும் டயலாகாக இருந்தாலும் ரொம்ப சின்சியராக ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள். உதயா சொன்னது வந்து பழிச்சதுன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு சிறந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு சிறந்த ஒரு மந்திரி வந்து கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேவயானி மேம், எவர் க்ரீன் எவர் பியூட்டிஃபுல் லுக்கிங் தேவயானி மேம். அண்ட் விவேக் சார் இந்த படத்தில் வந்து ஒரு பக்க பலமாக இருந்தது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் ரியலி குட். ஐ ரிக்வெஸ்ட் த ப்ரெஸ், நீங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறத விட மீடியா வந்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பெரிய பெடஸ்டலில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் விவேக் சார் வந்து கேட்டார் இந்த மாதிரி வந்து கார்த்தி வராப்பில் சிம்பு வராப்பில் எல்லோரும் வராங்க, இப்போ இட்வில் பி ரியலி நைஸ்னு. ஸோ வி 3 ஆர் ரியலி ஹாப்பி டு பி ஆக்சுவலி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால மற்ற ஃபங்க்ஷன்களுக்கு நாங்கள் வர முடியாத சமயத்தில் எங்களை தப்பாக நினைக்காதீங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் இந்த படத்துக்கு மட்டும் நீங்கள் போகிறீங்க, மற்ற படங்களுக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட படப்பிடிப்பு எங்களோட வேலைகள் மத்தியில் இது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வி ஆர் ட்ரைங் டு புட் இட் இன் அவர் ஷெட்யூல். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் இந்த டீம், அழகம் பெருமாள் சார், பிரேம், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படம் தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த தேதி வந்து எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுன்றது கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலீஸாக வந்து நாங்கள் இந்த படத்துக்கு கொடுப்போம். அண்ட் ரொம்ப நன்றி, காட் பிளஸ். அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஆல் த வெரி பெஸ்ட். இந்த பெற்றோர்களுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு ஏதோ ஒரு டான்ஸு ஸ்கூலுக்கோ இல்லை வந்து ட்ராமா ஸ்கூலுக்கு தியேட்டருக்கு அனுப்புறதை விட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறது லைஃப் லாங் தே வில் பி செல்ஃப் கான்ஃபிடென்ட். தேங்க்யூ, கால் பிளஸ். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் படத்தோட குழுவினர், முக்கியமாக இங்கே இருக்கிற ஃபயர் பிராண்ட் கிட்ஸுக்கும் முதல்ல வெரி குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, இல்லை போஸ்டர் பார்க்கும்போதும். நான் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறேன், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறேன், எல்லோரும் ஒன்றை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அது சினிமா, சினிமா பாட்டு பாடுறாங்க, சினிமா டான்ஸ் ஆடுறாங்க, சினிமாவை நோக்கியே எல்லாருமே போயிட்டுருக்காங்கன்னு தோணுச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் ஃபுல்லாக ஃபிலிம்ஸ் சார்ந்த விஷயங்களாகவே நடந்துகிட்டே இருக்குங்கும்போது இங்கே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸுங்க ஒரு விஷயத்த முன்னிறுத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நிச்சயமாக இந்த படம் நான் காமிப்பேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொசைட்டி அப்படி போயிட்டே இருக்குது. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், எவனா ஒருத்தன் செயினை பிடுங்குறான்னா ஐயோன்னு பயந்து நின்றக்கூடாது, அட்டிங்க ஏன் செயினியாக பறிக்கிறான்னு டப்புன்னு ஒன்று குத்துணும். அந்த மாதிரி கிட்ஸ் ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். அது கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். அந்த செயினை திரும்ப வாங்குறமோ இல்லையோ அட்லீஸ்ட் நான் பயப்படாமல் வரணும். கொஞ்சம் ஏமாந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் அவன் கையை உடச்சிட்றேன்னு சொல்கிற அளவுக்கு கிட்ஸுக்கு தைரியம் இருக்கணும். தே ஷுட் கெட் ஸ்கேட் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது. ஸோ என் பொண்ணு டேக் ஒன்ற கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி நிச்சயமாக வீடியோ காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்கிட்ட இருக்கிற ஃபயர் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் எப்பவும் டிவி பார்த்துட்ருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம், ஐபேடை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை நம்ம ஃபோனை கொடுத்துட்றோம், நமக்கு டைம் வேணுங்கிறக்காக ஃபோனை கொடுத்துட்றோம். அப்படி இல்லாமல் இங்கே கிட்ஸை வந்து அவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஃபயர் வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ அந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, என் கையால் வந்து இன்னொருத்தர் டொனேஷன் கொடுக்குறாரு, நானும் டொனேஷன் கொடுத்துட்றேன். நான் 50,000 அந்த ஸ்கூலுக்கு நானும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன தொகை தான் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் அவரை பற்றி நான் யோசித்த போது கீழே உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படத்தை என்ன தைரியத்தில் அவர் எடுத்திருக்காரு, அதுவும் கிட்ஸ் மட்டுமே வச்சுட்டு எடுத்திருக்காருன்னு. எனக்கு என்னமோ வந்து ஒரு புயலில் வந்து ஒரு போட்டில் ஒரு ஆள் ஒரு 5 குழந்தைகளை வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விவேக் சார் சொன்னார் கொஞ்சம் வசதியானவர்னு. அப்போ ஒரு ஸ்டீம் போட்டில் ஒரு கடலுக்குள்ளே எந்த நம்பிக்கையில் அவர் வந்திருக்காருன்னு தெரில. நிச்சயமாக தன்னம்பிக்கை இருக்கும், அதை விட நம்ம ஆடியன்ஸ் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கதை கேட்கும்போது நாங்களே பயந்து கேட்குறோம், இது பிடிக்குமா மக்களுக்கு, அது பிடிக்குமான்னு. அப்படி இல்லாமல் இல்லை, இது நம்ம மக்களுக்கு தேவை, இது நிச்சயமாக கிட்ஸ் பார்க்கணும்னு நினச்சி தைரியமாக எடுத்துருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி, அது எல்லாருமே ஆல்ரெடி ஹீரோஸாக இருக்காங்க, நேஷ்னல் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்கும்போது அவங்கள சினிமா கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதோ இல்லை அவங்க ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த படத்தோட வெற்றி பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஸ்க்ரீனில் குழந்தைங்களோட இன்ட்ரோ பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் குழந்தைங்க பிறந்த உடனே முதல்ல கேமராவை காமிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லையே சிம்புவோட பயங்கரமாக பேசுகிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. நான் தான் சிம்பு சின்ன பையனா இருக்கும்போது பேசினதான் நமக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா இந்த பையன் இந்த போடு போடுறான் அப்படின்னு. அதெல்லாம் மிஞ்சிற மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ சிம்பு அதான் இவங்க செல்ஃபி பிராண்டு கிட்ஸுங்க இருந்தால கேமரா பார்த்தா எந்த பயமுமே இல்லை இவங்களுக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் விவேக் சார்,
நீங்க இந்த படத்துல இருந்த தேவானி மேம் நீங்க கூட இருந்திருக்கீங்க, சச் எ கிரேட் சப்போர்ட். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ஈஸியா ஒரு ஆக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்து புதுசா ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறாரு, கிட்ஸ் வச்சு எடுக்கிறாருங்க போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஐ திங்க் இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சதுனால மட்டுமே தான் நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணிருக்கீங்க. விவேக் சார் சொல்லவே வேணாம், அதுக்குள்ள ஒரு பஞ்ச் வச்சு அதை இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நிச்சயமா பண்ணியிருப்பாரு. சார் இந்த படத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை என்கரேஜ் பண்ணி எங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சார், அது மிகப்பெரிய விஷயம் நான் நம்புகிறேன் சார். ஏன்னா சாதாரண விஷயம் இந்த மாதிரி கண்டென்ட்டு, இந்த மாதிரி கண்டென்ட் தமிழ் சினிமாலேருந்து வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ குழந்தைங்க திரும்ப திரும்ப டிவியில் போட்டு பார்க்கக்கூடிய படங்கள் எத்தனை படங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.